ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகினி ரமேஷ் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே ஒரு சூப்பரான டெம்ப்டிங் டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயாக தான் பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் இப்போலாம் கடையிலையே நல்லா அழகாக வாட்டி கட் பண்ணி கொடுக்குறாங்க. நான் ரெண்டு ஆடோட கால் வாங்கியிருக்கேன். எட்டு வந்து எட்டு கால் வந்து அழகாக கட் பண்ணி வாங்கியாச்சு. ஒவ்வொருத்தர் ஃபுல்லாகவும் வாங்குவாங்க. அது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கும் எடுத்து வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நான் கட் பண்ணி வாங்கிட்டேன். ஆட்டுக்காலை எப்பயுமே டைரெக்டாக நீங்கள் தண்ணியில் வாங்கிட்டு வந்தோடனே கழுவாதீங்க. அது முடியை வந்து கறிக்கிறக்கனால சின்ன சின்ன முடி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது வந்து நம்ம கழுவுனா போகாது. நல்லா ஒரு கத்தி வச்சு அந்த மேல் சோலெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நல்லா ரன்னிங் வாட்டர்லாம் அஞ்சாறு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். ஆட்டுக்காலை கழுவிட்டு இப்போ நான் விசில் விட போகிறேன். நான் ஒரு ரெண்டு மணி போல் இந்த விசில் விடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஆறு மணி ஏழு மணி போல் தான் நான் பாயை வந்து தாளிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடியே நான் வந்து விசில் விட்டு அதை அப்படியே வச்சிட்டேன். அப்போ தான் அதோடய சாரெல்லாம் இறங்கி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேக வைக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அந்த கவிச்சி வாடை இல்லாமல் இருக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நான் ஒரு ஏழு எட்டு விசில் விட்டுட்டு அதை அப்படியே வச்சாச்சு. இப்போ நம்ம பாயை தாளிக்க போகலாம். நல்ல ஒரு அகலமான டவராக எடுத்துக்கோங்க. அடுப்பில் நம்ம ஆன் பண்ணிவிட்டு நல்லா சட்டி சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு அஞ்சாறு கரண்டி எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, ஏலக்காய்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகாய், ரெண்டாக கீரி சேர்த்திக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆக வேண்டாம், ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். நல்லா பொறுமையாக வணக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வணங்கினதுமே நம்ம நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒன்னேகால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். நம்ம வேக வைக்கிறதுலையும் சேர்த்திருக்கோம், அதனால் இதில் அளவாகவே சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்ல பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். கால் கிலோ சின்ன வெங்காயத்துக்கு நான் ஒரு மூணு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளியை சேர்த்திக்கலாம். நம்ம வேக வைக்கிறதுலேயும் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால நான் தக்காளி சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். நீங்கள் உப்பு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். நம்ம தக்காளி சாஃப்ட் ஆகிறக்குள்ளேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். நம்ம அதிலேயே மிளகாத்தூள் சேர்த்திருக்கோம், அதனால் ஒரு ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூள், ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள். மசாலா அவ்வளோதாங்க, நல்லா பெரட்டி விட்டுட்டு அந்த வெங்காயம் தக்காளி கூட மசாலாவும் சேர்ந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்த போகிறோம். உங்கள் குழந்தைங்க புதினா கொத்தமல்லி வந்து எடுத்து வைக்கிறாங்க, அது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அரைச்சும் தாராளமாக சேர்த்தலாம். நான் டைரெக்டாகவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்திருக்கேன். நம்ம பிரியாணிக்கு மாதிரி பாயாவுக்கும் புதினா கொத்தமல்லி நம்ம சேர்த்துறதுனால ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும், ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். புதினா கொத்தமல்லி சேர்த்தி நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போது நம்ம வேக வச்ச பாயாவை இது கூட சேர்த்திக்கலாம். நான் ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு தான் வச்சுருக்கேன். நல்லா கறி தனியாக எலும்பு தனியாக வெந்தாச்சு. இப்போ நம்ம அந்த வேக வச்ச தண்ணியோடையே பாயாவை நம்ம ஆட்டுக்கால பாயா கூட சேர்த்திக்கலாம். எல்லாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலாவோட இந்த ஆட்டுக்காலும் நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் போதுமானது. அது கூட ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பத்து முந்திரி, அவ்வளோதாங்க அரைக்கிறதுக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒவ்வொருத்தர் நல்லா கிரேவி டைப்பில் பாயா சாப்பிட பிடிக்கும், அவங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு நல்லா குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி நம்ம சேர்த்திக்கலாம். நான் வந்து கொஞ்சம் குழம்பாட்டம் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். மசாலா நல்லா எண்ணெய் மிதந்துக்கு வந்ததுக்கப்புறமாவே நீங்கள் அரைச்ச தேங்காவை சேர்த்திட்டு இப்போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் இருக்கணும்.
அதை வந்து நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு வாட்டி, மாதத்துலையாச்சும் ஒரு நாலஞ்சு வாட்டியாச்சும் கண்டிப்பாக ஆட்டுக்கால் பாயா நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இன்க்ரீடியன்ட் எல்லாமே போட்டு முடித்தாச்சு. நல்லா ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். இதே மாதிரி ஒரு வாட்டி இந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ட் வச்சு ஆட்டுக்கால் பாயா செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆட்டுக்கால் பாயா வச்சு ஒயிட் குருமாவும் செய்யலாம். சீக்கிரமாக அந்த ரெசிபியும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆட்டுக்கால் பாயா வந்து நம்ம இடியாப்பம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து கடையில் பரோட்டா வாங்கிக்கிட்டோம். வீச்சு பரோட்டாக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அன்றைக்கி வீச்சு கிடைக்கல, அதனால் பரோட்டா வாங்கிட்டு நாங்கள் ஆட்டுக்கால் பாயாவை வச்சு சூப்பராக டின்னர் முடிச்சிட்டோம். நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நல்லா கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. ஒரு சூப்பரான சுட சுட பாயா ரெடி. நாங்கள் நல்லா பரோட்டா கடை ஆட்டுக்கால் பாயாவை ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.